ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலுக்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இந்த சேனலோட வளர்ச்சி இருக்குது. இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குன்னே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A16 பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பாடி மற்றும் பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது மொபைல் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லீக்காகவும் காம்பாக்டாகவும் இருக்குது. இதனுடைய திக்னஸ் 8.2 mm. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 154 grams. இது ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது, பிளாக் மற்றும் ப்ளூ. அடுத்து டிஸ்பிளே ஃபீச்சரை பார்க்க போகிறோம். இது 5.6 inch HD பிளஸ் டிஸ்பிளேல வருது. இதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18:9. இதனுடைய ரெசல்யூஷன் 720x1480 pixel. இதனுடைய டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோலெட் இன்ஃபினிட் டிஸ்பிளே. இதனுடைய பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 293 ppi. இதனுடைய கலர் டெப்த் 24 bit. இதனுடைய ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 76.18. இதில் ப்ரொடெக்ஷனுக்கு 2.5D கலர்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து OS மற்றும் ப்ராசரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஆண்ட்ராய்டு ஓரியோ 8 கொடுத்துருக்காங்க. இதனுடைய UI சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 9.0. இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 7870 1.6 GHz ஆக்டோகோர் கோர்டெக்ஸ் A53 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸுக்கு ARM மேலிட்டி 830 MP2 கொடுத்துருக்காங்க. இதனுடைய CPU பார்த்தீங்கன்னா 64 bit ஆர்கிடெக்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெமரி மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB கொடுத்துருக்காங்க, ரேம் 4 GB கொடுத்துருக்காங்க. இதில் ரேமோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 933 MHz. எக்ஸ்டர்னல் மெமரி 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் டூயல் நானோ சிம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் OTG சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது பேக்கில் வந்து 13 MP f/1.9 aperture ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவில் சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஜிஃப், பியூட்டி ஃபேஸ், பெஸ்ட் ஃபோட்டோ, ஃபேஸ் டிடெக்ஷன், ஃபுட், HDR, மிரர் செல்ஃபி, பனோரமா, ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் HD ரெக்கார்டிங் சப்போர்ட்டிங் இருக்குது. அடுத்து சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலோமீட்டர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஹால் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் லைட் சென்சார், மேக்னட்டிக் சென்சார், ஏரோஸ்கோப் சென்சார் இதெல்லாம் கொடுக்கல. அடுத்து பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜர் வந்து 5V 1A சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல. இதில் USB டைப் பி தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுக்கல. அடுத்து ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டோரேஜ் உள்ள மாடல் ரூபாய் 14,490 கிடைக்குது, கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு. இந்த மொபைலை பொறுத்தவரை சாம்சங்கில் பெரிய மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல. ஃபைனலாக பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி A16 இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீக் காம்பாக்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இதில் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா சேட் அண்ட் வீடியோ மற்றும் சாம்சங் மால் இந்த ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டியூயல் கேமரா கொடுக்கல. ஒரு 8V ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸினோஸ் 7870. இது வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ராசர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த மொபைலில் ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்கல. இந்த மொபைலோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 293 ppi தான். அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னரிங் கொரில்லா கிளாஸ்லாம் கொடுக்கல. இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரொவிஷன் கொடுக்கல. அடுத்ததில் USB டைப் சி கொடுக்கல. அப்புறம் சென்சார்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் சென்சார், மேக்னட்டிக் சென்சார், கைரோஸ்கோப் சென்சார் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த மொபைலை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு வாங்குவீங்களா அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.